ஏகோ ஏகோ, நாளைக்கு நம்ம புளியம்பட்டி கோயிலுக்கு போமாக்கோ. பேய் ரொம்ப நாள் ஆகுது. ஆமாடி, நானும் பேய் ரொம்ப நாள் ஆகுது. வேணா போவோம், நம்ம எல்லாரும் திருவிழா பக்கைக்கு. ஏகோ, புளியம்பட்டி எங்கக்கோ இருக்கு. அது நம்ம சீவலபரி ரோடு. நானும் அடிக்கடி போயிருக்கேன் புளியம்பட்டி கோயிலுக்கு. நீங்க ஒரு நாள் போனது கிடையாதோ? ஆமா, இவா மட்டும் அதிசயமா எப்போதும் போறான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போறான். ஆமாம், எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் மட்டும் போகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் பிறந்தையிலேருந்தே இன்னும் புளியம்பட்டி போனே கிடையாது. கேட்டால் நான் பேருக்கேன் பேருக்கேன்னு என் ஊரை ஏமாற்றிட்டு எழுதிய. எக்கா என்னக்கா, நம்ம தான் போகிறோம், நம்மளுக்குள்ளேயே ஏன் இப்படி சண்டை போடுதியே? சண்டை போடலை, உள்ளதை சொல்லுது. அவைய மட்டும் என்ன இப்படி சொல்லலாமோ? என்னடி, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன இலக்காரமாக பேசிக்கிட்டு இருக்கா? நான் புளியம்பட்டிக்கு போனதில்லைன்னு நினச்சிட்டு இருக்கியோ? ஆமாம், நீங்கள் இன்றைக்கி தான்க்கா போனீங்க. ஆமாம், உன் வீட்டுக்காரர் உனக்கு அடிமையாக இருந்துக்கிட்டு நீ கேட்க இடத்துலலாம் கூப்பிட்டு போகிறாரு. ஆமாம், உங்கள் வீட்டுக்காரரும் எப்படி ஒரு கோட்டி சட்டை போட்டுட்டு இந்த கோமாளி மாதிரி அழைஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அவரை தான் நீங்கள் பிடிச்சி போட்டு அடிப்பீல. நீ என்னைக்கு பார்த்தா என் புருஷனை அடிக்கதே? ஏக்கா ரம்யாக்கா, நாளைக்கு நம்ம புளியம்பட்டிக்கு போகிறோம், நம்மளுக்குள்ளே எப்படி சண்டை போட்டால் எப்படின்னாக்கா? அமைதியாக இருங்கக்கா, யாராவது ஒருத்தர் நெட்டபடி அவள் அமைதியாக இருக்க சொல்லி. நானாக சண்டலுக்கு, அவள் தான் வந்த நேரத்துலேருந்து சண்டை எழுதிக்கிட்டே இருக்கா. சரிக்கா, அந்த பிரச்சனையெல்லாம் விடுங்க. நாளைக்கு நம்ம வேன் பிடிப்புக்குங்கக்கா, வேனில் போவோம் புளியம்பட்டிக்கு. வேன்லன்னா வேண்டாம், பைசா ரொம்ப செலவாகும். அதனால் நம்ம பஸ் ஸ்டாண்டில் நிற்போம், வாடகை வேன் வரும்னா அதில் ஏறி நம்ம போவோம். பைசாவிலே இப்படி கஞ்சிதனம் பிடிக்கா, நீ இதில் என்ன குறை சொல்லு தானே? சரிக்கா, தெரியாமல் ஏதோ சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருங்க. நாளைக்கு காலையில் எல்லாரும் புளியம்பட்டிக்கு போவோம். சரி சரி, நான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி பைசாலாம் செலவு வாங்கிட்டு நீங்களும் வாங்கிட்டு வாங்க. சரி, போவோம் எல்லாரும். ரம்யாக்கா, ஏதோ தெரியாமல் உங்களை சொல்லிட்டா மன்னிச்சிருங்க. என் வீட்டுக்காரர் என்ன தேடுவாங்க, நான் போய் சொல்லிட்டு வரேன். சரிடி, ஏதோ தெரியாமல் நானும் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு. ரம்யாக்கா, ஏங்க்காவா உங்களை பற்றி அப்படி சொல்லுதா? இன்றைக்கி ரெண்டு அட்டி ஷோட்டில் போடுற கொள்ளிதானே அவளை. அது என்ன பேச்சு பேசுதாவளை? சண்டை போடக்கூடாது, சண்டை போட நல்லது கிடையாது. அவள் ஏதோ விளாட்டு புத்தியில் சும்மா பேசிட்டு போகிறான். சரிக்கா, நானும் நாளைக்கு வரேன். சரிடி, பார்த்து போயிட்டு வா. சரி நெட்டபடி, உட்கார்ந்து பேசுவோம் நம்ம. எக்கோ, உங்கள் ரெண்டு இடத்துக்குள்ளே எப்படியாவா சண்டையில் தூட பார்க்கா பற்றியா? அவடெல்லாம் பேச்சு லேசாங்கிக்குள்ளே வச்சு கூட ரொம்ப வச்சா அவள் வீட்லேயே சண்டையில் தூக்கிட்டு போயிடுவா. அவள் வெறும் கோழி சொல்லி. அவள் புத்தி எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் நெட்டவடி. அதனால தான் நான் அவள் பேச்ச கண்டே கிட மாட்டேன். ஆ, சரி சரின்னு கேட்டுக்கிடுவா. அவள் வீட்டில் எல்லா பக்கம் போகிற இடத்துல ஃபுல்லாக சண்டையில் தூடுவா. அப்போ எக்கோ, அவளை நாளைக்கு நம்ம புளியம்பட்டிக்கு கூட்டு போவாண்ட, அவளை நம்ம கழிச்சு விட்டு போயிருமா? சாய் வேண்டாண்டி, அது பாவம், ஆசையாக இருப்பாவா புளியம்பட்டி போனன்ட்டு. இந்த ஒரு வாட்டி கொட்டு போவோம், அடுத்த வாட்டி ஏதாவது கோழி சொல்லி சண்டையில் தூடுற மாதிரி இருந்தாலும் அவள் கூட நம்ம சேரே கூடாது. சரிக்கா, என் வீட்டுக்காரர் தேடுவார், நான் அதனால் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலைல 1:30 பஸ் ஸ்டாண்ட் வச்சு மீட் பண்ணுவோம். சரி நட்ட வழி, பார்த்து போயிட்டு வா. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். அவ்வளோ எல்லாரும் இருக்குமே, நம்ம தோரணையாக புளியம்பட்டிக்கு வரேன் சொல்லிட்டோம். நம்ம வீட்டுக்காரர்கிட்ட பைசா கேட்டால் என்ன சொல்லுவார்? பிடிச்சி அடிக்கலாம் செய்வார். சரி, கேட்டு பார்ப்போம் என்னங்க அந்த ஒரு வாட்டி புளியம்பட்டிக்கு போயிட்டு வரங்கண்டி. ஏ ரம்யா, ஏ ரம்யா, எங்கடி இருக்க? நான் இந்த வீட்டில் தாங்க இருக்கேன். வீட்டுக்கு நெட்டு வெளி அந்த கோழி சொல்லுதவெல்லாம் வந்தாலாம்லாம் எதுக்கு வந்தா? வீட்டில் சண்டல் துடைக்கு வந்தாலோ? எத்தனை நாள் உன்ட்ட சொல்லியிருக்கேன் அவ்வளோ கூடலாம் சேரக்கூடாது அப்படின்ட்டு. என்னங்க என்னங்க, நாங்கள் எல்லாரும் நாளைக்கு புளியம்பட்டி கோயிலுக்கு போகிறோங்க. எனக்கு பைசா தாங்க செலவுக்கு. பைசா தரது பற்றி ஒரு பிரச்சனை இல்லை, நீ அவ்வளோ கூட சேர்ந்துட்டு ஐக்கு ஒரு அவ்வளோ மாதிரிலாம் வீட்டில் வந்து சண்டலுப்பா, அதுக்கு தான் பார்க்கேன். ஆனால் பைசா தரதுக்கு நான் அந்த பிச்சிலாம் எனக்கு கிடையாதுங்க. எனக்கு எப்படியாவது ஒரு வாட்டி நான் புளியம்பட்டியை பார்த்தது கூட கிடையாது. அவள்கிட்ட கேட்டால் சும்மா தோறனைக்கு நான் புளியம்பட்டிக்கெலாம் பேருக்கண்டு ஏமாற்றிட்டேன். என்ன எப்படிக்காது பைசா தாங்க. சரி சரி, 50 ரூபா தரேன் போயிட்டு வரியா? என்னங்க, ஃபேன் வாடகைக்கு கூட 100 ரூபா ஆயிரும். நீங்கள் என்ன 50 ரூபா தரேன்னு? அங்கே போனால் நான் எல்லாரும் நல்லா சுற்றி பார்ப்பாவே கடை திறக்கலாம். நான் என்னங்க ஜெய? சரி சரி, அந்த கிச்சன் பாக்ஸில் டப்பாவில் ஒரு 1000 ரூபா போட்டிருக்கேன், அதை எடுத்துக்கா. நீங்கள் 1000 ரூபாலாம் காணாதீங்க. என்னது, 1000 ரூபா காணாதா? நான் 1 மாதம் சம்பளமே எனக்கு 1500 ரூபா தான், அதில் 1000 ரூபா தந்தால் உனக்கு காணாதுன்னுங்க. அப்போ நான் என்ன செய்ய? என்னங்க அவியப்புள்ளாம், 5000 ரூபா 10000 ரூபான்னு செலவுக்கு கொண்டு வருவாங்க. நான் என்ன செய்ய? எனக்கு எப்படியாவது ரெடி பண்ணி தாங்க. அவனை புருஷம் புள்ளா வெளிநாட்டில் இருக்காங்களே, அதனால 5000 என்ன 1 லட்சமே கொண்டு போவாளுவே. நான் அந்த வீ ஊரில் டீ கடை போட்டு பழைக்க எனக்கு உலந்தான் கிடைக்கும். நம்ம இருக்கிறத வச்சு தான் செலவு பண்ணணும் ரம்யா. சரிங்க, நீங்கள் தார பைசாவே எனக்கு போதும். சரி, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. எங்கே போனாலும் இந்த நெட்ட வழி இவ்வளோ லேட்டாக தான் வருவாள். என்னைக்காவது அவள் சீக்கிரம் வரலாம். கேட்டால் மட்டும் எக்கோ, நாளைக்கு நான் முதலாக வந்துடுவோம்க்கான்பா. சொல்லது பூரா முதலாக வரேன்பா, வரதுக்குள்ளே லாஸ்ட்டால் தான் வருவாள். எக்கோ, நெட்ட வழி இன்னும் வரலான்னு பற்றியா? பிரியா, நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லுதேன். நீ ஃபுல்லாக அந்த சண்டெழுத்த விடுத புத்தி இதோட விடு. உன் புத்தி எல்லாத்துக்கும் தெரியும். உன் கூட வாரனாலே என் வீட்டுக்காரர் பயப்படுதாரு. அவள் கூட போதை விட போனால் சண்டெழுப்பான்ட்டு.
சரிக்கா இம்மாண்ணா, அப்படி பண்ண மாட்டாங்க, என்னை மன்னிச்சிருங்க. நேற்று உங்கள்கிட்ட ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாங்க ரம்யாக்கா, என்னை மன்னிச்சிருங்க. நமக்குள்ளே என்னடி மன்னிப்பு, நம்மலாம் ஒரே ஃப்ரெண்டுலா. இல்லைக்கா, நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருங்க. நேற்று இப்படிலாம் எனக்கு தூக்கமே இல்லை. எக்கோ அங்கே பாருங்க, நெட்டை வெளியே இப்போ தான் பையன் ஆடி அசைஞ்சு டான்ஸ் ஆடிட்டு வரா. எக்கோ என்ன, எல்லாரும் சீக்கிரமாக வந்துட்டீங்களோ? ஆமாம், நீ நேற்று முதலாக வர சொல்லிட்டு லாஸ்டால வரா. உன்னை போல எல்லாரும் இருக்க முடியுமா நெட்டை வெளி? அப்பா கோபடாங்கக்கா, நான் வந்தோன்னு எப்படி வேணும் வருது பத்தியிலா? ஆமாம் நெட்டவெளி, நீ வந்தோடனே வேணும்ன்ட்டு பேர். நாங்கள் இவ்வளோ நேரம் காத்து கிடந்தோம், வேணும் வரல. யார் நெட்டவெளி வேன் டிரைவரும் ஃப்ரெண்டு, அதனால் நெட்டவெளி சொல்லியிருப்பான் நான் வந்தோடனே பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்கன்ட்டு. ஏக்கா சும்மா இருங்கக்கா, இப்படி கிண்டல் அடிக்காதங்க. அண்ணே வேன் டிரைவர் அண்ணே, புளியமட்டிக்கு 4 டிக்கெட் எவ்வளவு? ஏம்மா கோயில் வாசல்னால் ஒரு ஆளுக்கு 75 ரூபா. ஏனே 4 டிக்கெட்னே 300 ரூபா இருந்தாங்கண்ணே. ஆ சரிம்மா சரி, இந்தாங்க 4 டிக்கெட் வாங்கிக்கோங்க. ஏண்ணே நெட்டவெளி வேனு நல்லா ஸ்பீடாக போகுதுடி, நீ எவ்வளோ நேரம் ஆகும் புளியமட்டி போகிறதுக்கு? ஏக்கோ புளியம்பட்டி கோயிலுக்கு பாதி தூரம் வந்துட்டோங்கோ, இன்னும் கொஞ்சம் நேரம் தான். ஆமாம் ஆமாம், சீக்கிரம் போட்டு புளியம்பட்டிக்கு. நானும் ரொம்ப நாளாவது பார்த்து அக்கா. நான் ஒன்று உங்கள்கிட்ட உண்மையை சொல்லுதாங்க்கா, எனக்கு தான் புளியம்பட்டிக்கு ஃபஸ்ட்டு வாட்டி. நான் புளியம்பட்டி கோயிலை பார்த்ததே கிடையாது. என்ன கோயிலுக்குள்ளே கூட்டிவே சுற்றி காமிங்கக்கா. சரி சரிடி, சுற்றி காமிச்சிருவோம். அது எப்படிடி, உனக்கு புளியம்பட்டி கோயிலை சுற்றி காட்டாமல் விடுவோம்? அவ்வளோத்தையும் நீ சுற்றி பார்த்துருவோம். ஏக்கோ அந்த தெரிஞ்சு பாருங்கக்கா, அதான் புளியம்பட்டி கோயில். வாங்க நம்ம புளியம்பட்டி கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். நான் டிரைவர்ண்ணா, என்ன எவ்வளோ நேரம்னாவும் எம்மா நம்ம புளியம்பட்டி கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு நிமிஷத்தில் போயிடலாம். எம்மா நீங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துட்டு. சரிண்ணா, எங்களை அந்த கோயில் வாசல் முன்னாடி இறக்கி விட்ருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ நாங்கள் புளியம்பட்டி கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.